மத்திய அரசு அமல்படுத்திய ஊரடங்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ள கருத்தை மறுத்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அரசியலாக்குவதாகவும் பொய்யான தகவல்களை அவர் கூறி வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தேசம் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். கொரோனாவை அரசியலாக்குவதற்கு ராகுல்காந்தியின் செய்தியாளர் சந்திப்பே உதாரணம் என்றும் அந்த சந்திப்பில் அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் விளக்கமளித்தார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது அது ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியதாகவும் தற்போது அது தளர்த்தப்படும் போதும் அந்த முடிவை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக அமைச்சர் குற்றஞ்சாட்டினார். ஜெர்மனி, இத்தாலி, பிரேசில், ஸ்பெயின், சீனா உள்ளிட்ட பல நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் பாதிப்பு குறைவாகவே உள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசின் நடவடிக்கையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசை பல்வேறு நாடுகள் மற்றும் வல்லுநர்கள் பாராட்டும் நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் அரசை குறை கூறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்திலும் காங்கிரஸ் கட்சி அரசியலில் ஈடுபட்டதாக கூறிய அவர் அக்கட்சியின் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறானவை என்றார். 3000 சிறப்பு ரயில்கள் மூலம் 45 லட்சம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பண உதவிகளை செய்துள்ளன என்றார். ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்று கூறிய அவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சிக்கும் தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 10 கோடி பேருக்கு குடும்ப அட்டைகளின்றி உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் 20 கோடி பெண்கள் மற்றும் 9 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகை செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 8 கோடி பேருக்கு 3 மாதங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுவதாக கூறிய அவர் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 25 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு 10000 ரூபாய் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது என்று பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டார். முன்னதாக காணொலி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இந்தியாவில் ஊரடங்கு தோல்வியடையும் நிலையில் இருப்பதாக கூறியிருந்தார். ஊரடங்கை தளர்த்தியதற்கு பின்பு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 4 கட்ட ஊரடங்கால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காத நிலையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் கூறினார். மத்திய அரசும் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களும் மே மாத இறுதியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வரும் என்று ஏற்கனவே கூறியதாகவும் ஆனால் தற்போது அது குறைவதாக தெரியவில்லை என்றும் ராகுல்காந்தி தெரிவித்திருந்தார்.